பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கோவிந்த பட்டரின் கூடான கோடி நமஸ்காரம். இப்போ ஒரு சாஸ்திர சம்பிரதாயம், எல்லாருமே எல்லாருக்கும் தேவையான ஒரு சாஸ்திர சம்பிரதாயம், புது ட்ரெஸ் இந்த நேரத்தில் வாங்கி இந்த நேரத்தில் போட்டுக்கங்க, இது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம். ஆனா புது ட்ரெஸ் போட்டாலே மனசுல ஒரு குதூகலம் வந்துடும் இல்லையா, அதனாலதான் சொல்லுவாங்க கந்தையானாலும் கசக்கி கட்டு சொல்றாங்களா இல்லையா, கந்தையானாலும் கசக்கி கட்டணும். நீங்களே பாருங்களேன், இன்னைக்கு போட்டு ட்ரெஸ் அப்படியே நாளைக்கு போட்டுட்டா வந்து மனசுல டல் அடிக்கும், என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க, முகத்துல தெரியுதா, அகத்தினது முகத்தில் தெரியும் சொல்லியிருக்காங்களா இல்லையா. அப்போ இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு விஷயம் உங்க முகத்திலே தெரியும், கண்டிப்பா தெரியும். அதாவது புதுசு போடும்போது மனசு ஒரு குதூகலமாகி உடம்பு ஒரு குதூகலமாகி இன்னும் ஆக்டிவா நம்மளை வச்சுக்கும். அப்பேற்பட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்க்கணும்ல. நரசாமி எல்லாத்துக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் பார்த்தா நான் எப்ப வாங்குறது, ஆபீஸ் அலுவலகம் முடிந்து நான் அப்படியே கார்ல வரேன், ஏதோ யோசனையில வரேன், அப்பதான் வீட்டுல இருந்து என்னோட மனைவி போன் பண்றா, என்னங்க நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், இன்னுமா ட்ரெஸ் எடுக்காம உட்காந்துருக்கீங்க, வாங்க போலாம். இல்ல இல்ல எனக்கு ஆபீஸ்ல செம வேலை, சரி ஒண்ணு பண்ணுங்க, ஏ வர வழியில ட்ரெஸ் எடுத்து வந்துருங்க, ஆண்கள் ட்ரெஸ் எடுக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது, போவோம் பார்ப்போம் கலந்து வந்துருவோம், அப்படியே ரெடிமேட் தானே வாங்க போறோம், அப்படித்தானே வாங்கி ஏதாவது நாளைக்கு பர்த்டேக்கு வாங்கி தெரிச்சு போடுறதுங்கிறது முடியாத காரியம் ரைட்டுங்களா. போறீங்க கோவிந்தப்பட்டு நல்ல நேரம் பார்த்து வாங்க சொன்னாரு, இப்ப நேரம் நல்லா இல்லையே, சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சே, வாங்கலாமா, தாராளமா வாங்க, வாங்கறதுக்கு உங்களால நேரம் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல வாங்கிக்கோங்க, ஆனா தயவு செய்து உடுத்தும் பொழுது, நீங்கள் உங்களுடைய புது துணியை அணியும் பொழுது நல்ல நேரம் பார்த்துங்களா. இப்போ உங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கியாச்சு, சாமிகிட்ட வச்சாச்சு, அப்படியே லைட்டாக ஒரு மஞ்சள் குங்குமம் மஞ்சளை தேய்ச்சாச்சு, ஏன்னா மஞ்சள் வைக்காமல் புது ட்ரெஸ் போட மாட்டோம், லைட்டாக அப்படி காலரில் மஞ்சள் வச்சாச்சு, அந்த ட்ரெஸ் பார்க்க அழகாக இருக்குது, பொண்ணு பிடிச்சாச்சு வந்தாச்சு, இன்னைக்கு பிறந்த நாள் அவர் வராரு, அழகான ஒரு சிறப்பு பூஜை வீட்டில் உங்களுடைய மனைவி செய்கிறார், வந்து என்ன சொல்கிறார், மனைவி என்ன சொல்கிறா, அங்கே வாங்க இன்னைக்காவது ஒரு நாள் சாமி கும்பிட்டு போங்க, உங்கள் பிறந்த நாள் தானே வாங்க. சரி மனைவி கூப்பிட்டா யாரும் தட்ட முடியாது இல்லை, அப்புறம் தட்டிட்டா சோறு கிடைக்காது ரைட்டுங்களா, என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏன் ஒரு பெருமாள் கூட சேவிக்க முடியல அவங்களால, ஒரு பர்த்டேல சேவிக்கலாம்ல, அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பாட்டு விழுந்துட்டே இருக்கும் ரைட். வந்தாச்சு கோயில் போகிறது நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமுக்கு வந்தாச்சு, வந்தேன்னு சொல்கிற மனைவிங்க, பார்த்து பார்த்து அசையாக வாங்கினேன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருங்க, ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டீங்கள, ஆமாம்மா ரெடி ஆகிட்டதோ நெத்தி வச்சுக்கிட்டேன், நீ சொன்னதுலேருந்து நான் நெத்தி வைக்கிறது தவறதே இல்லை, அந்த மனைவிக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா என்னுடைய கணவனை நான் இப்படி அல்லவா திருத்தி வைத்திருக்கிறேன் ரைட். உடனே நேர போயாச்சா, நேர போறாரு, அழகா அந்த ட்ரெஸ் போட்டு இன் பண்ணி பெல்ட் கட்டி டை கட்டி ஆபீஸ்க்கு ரெடியா வந்து கண்ணாடியில பாக்குறாரு, அவருக்கே இன்னைக்கு ஒரு அழகு, புதுசா பிறந்த மாதிரி ஒரு அழகு, நேர டையை கட்டிட்டு வந்துட்டாரு, மா நான் எப்படிமா இருக்கேன், செம்ம ட்ரெஸ்ஸுங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு இந்த கலர் தான் நல்லா இருக்குங்கிறது எனக்கு அப்பயே தெரியும், டை கூட பாருங்க புது டை மேட்சா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஆசை அன்பு அப்படியே பரவசமா இருக்கும், புது ட்ரெஸ் போட்டாலே ஒரு குதூகலம், மனசு நம்ம புதுசா பிறந்த மாதிரி இருக்கும், இன்னைக்கு போட்டாச்சா சுவாமிய கும்பிட்டாச்சு நல்லா வேண்டிட்டாச்சு சொல்றாங்க அவன் மனைவி, வேண்டிக்கங்க இந்த பிறந்த நாள் போது நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு வேண்டிக்கோங்க, மனைவி சேர்ந்து வேண்டிக்கிறாங்க, தூப தீபம் எல்லாம் போடுறாங்க, அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை, அழகான ஒரு டம்ளர்ல பால் பாயசம், சுவாமிக்கு நைவேத்தியம், சமையல்லாம் ரெடி, எல்லாம் டைனிங் ஹாலில் இருக்கு, தட்டு முதற்கண்டு போட்டு ரெடியா இருக்கு, பசங்கள்லாம் ரெடியா உட்காந்துருக்காங்க, பால் பாயசம் நைவேத்தியம் ஆயிடுச்சு, நேராக போறீங்க ரைட்டுங்களா, போய் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட போறீங்க. இப்போ அந்த மனைவியானவள் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கு டைம் சொல்லி தான் நீங்க போட்டுருந்தீங்க கரெக்டா, எப்ப ஒரு ஒரு நாளும் ராகு காலம் யமகண்டாலாம் பாக்குறீங்க, ஆனா காத்தால ஆறுட்டி ஏழு பிறந்த நாள் தானே, ஏந்திருங்க சீக்கிரம், இடுகிடுன்னு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, இன்னைக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆறு விட்டு ஏழுக்குள்ள
புது ட்ரெஸ் போட்டுட்டு சுவாமியை கும்பிட்டு, இல்ல நீங்க ஆபீஸ் கிளம்பினா கூட பரவாயில்ல, நேர பூஜருக்கு வந்து சாமியை கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு ரெடியா இருங்க, தப்பே கிடையாது. ஆனா புது ட்ரெஸ் வாங்கும் போது நீங்க நல்ல நேரம் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த ட்ரெஸ் உடுத்தும் போது தயவு செய்து நல்ல நேரம் பார்த்து உடுத்துங்கள். ஏன் புதுசா பிறந்திருக்கும், பிறந்த நாள்ங்கிறது என்ன, எல்லாருமே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். நீங்க போயிட்டு ஏண்டா பிறந்தேன் இருக்கேன், எனக்கு போய் புது ட்ரெஸ்ஸா நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா, நெகட்டிவ் உள்ளே வரக்கூடாது, என்னைக்குமே பாசிட்டிவா நினைங்க. தினம் தினம் நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டே இருங்க. ஆனா பிறந்த நாள்ல போடுறோம், பிறந்துட்டோம், நான் நல்லா இருக்கேன், என்னுடைய மனைவிகளை நன்றாக வைத்திருக்கிறேன் ஒரு சந்தோஷத்துல நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. அடுத்தது பிறந்த நாளுக்கு மட்டும்தான் போடுறோமா, வெட்டிங் டேக்கு போடுறோம்ல, எப்படி என்னுடைய மனைவிக்கு பச்சை கலர் பிடிக்கும்னு பச்சை கலர் பார்டர் போட்டு புடவை வாங்கியாச்சு, அதுக்கு அடுத்தது கணவன் மாரும் வாங்குறார், எப்படி பச்சை கலர் சட்டை பச்சை கலர் பார்டர்ல வேஷ்டி அப்படி மேட்ச் மேட்ச் வாங்கியாச்சா, நல்ல நேரம்லாம் பார்க்கல, கிடுகிடுன்னு வந்தோம், அவசரம் அவசரமா வாங்கிட்டோம். நாளைக்கு வெட்டிங் டே, எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி வெட்டிங் டே ஆசீர்வாதம், யாருக்கெல்லாம் வெட்டிங் டே அவங்களுக்கு வாங்கியாச்சா, சுவாமிகிட்ட வச்சாச்சா, பாருங்க நல்ல நேரமா பாருங்க, பஞ்சாங்கம் பார்க்க சொல்லி கொடுத்துருக்கேன்ல, பாருங்க பஞ்சாங்கத்துல ராகு காலம் யமகண்டம் எல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்க தான் கத்துக்கிட்டீங்களே பாக்குறதுக்கு, பார்த்தாச்சா ஒன்னா நல்லா இருக்கு, இன்னைக்கு நாளும் நல்லா இருக்கு, நாள் பார்க்க வேண்டாம் வச்சுக்கோங்க, நல்ல நேரம் பார்த்தா போதும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை சில பேர் வெட்டிங் டே வரும், ஏங்க எனக்கு நீ செவ்வாய்க்கிழமை இருக்கு, நான் வெட்டிங் டே புதன்கிழமை கொண்டாடலாம் கொண்டாட முடியாது, செவ்வாய்க்கிழமை வெட்டிங் டே என்ன, செவ்வாய்க்கிழமை கொண்டாட முடியும், அதனால பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல நேரத்தை பார்த்து உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்தி கொள்ளுங்கள், உடுத்திக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு நேர கோவிலுக்கு போங்க, கோவிலில் போய் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, அதாவது உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை சுவாமிக்கு பண்ணிட்டு நேர அந்த பிரசாதத்தோட வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்ல கையெடுத்து கும்பிட்டு அப்புறமா சாப்பிட உட்காருங்க. புது நேரம் பார்த்து ட்ரெஸ் உடுத்தியாச்சா, அதுக்கு அடுத்தது சார் வெட்டிங் டே, அடுத்தது பிறந்த நாள், இதுக்கு தான் புது ட்ரெஸ் வாங்கணுமா, வேற நாள் வாங்கக்கூடாதா? ஏன், நம்ம மனசுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வாங்குவோம், நல்ல நாள் இல்லையே, நான் கேலண்டர்ல இதுல பார்த்தேன், பஞ்சாங்கத்துல பார்த்தேன், அசுப நாள்னு போட்டிருக்கு, இன்னைக்கு வாங்கலாமா, இன்னைக்கு வேணாலும் ட்ரெஸ் வாங்குங்க, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மூடு நாளைக்கு இருக்க, ரைட்டுங்களா, அதாவது ரெண்டு பேண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு உங்களோட ஆசை, பேண்ட் ஷர்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்குறீங்க, சுப நாளா அசுப நாளான்னா பார்க்க வேணாம், வாங்கிட்டீங்க, அந்த ட்ரெஸ் நாளைக்கே வா போய் போட போறீங்க, பிறந்த நாள்னா நாளைக்கு போடலாம், வெட்டிங் டேனா நாளைக்கு போடலாம், ஆனா ஆன்னேரி ட்ரெஸ் ஆன்னேரி நாள்ல போடணும், அவ்வளவுதான், ஆபீஸுக்கு ரெண்டு ட்ரெஸ் பத்தலன்னு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க, அத நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து போடுங்க, அதாவது நல்ல நாள்னா பஞ்சாங்கத்தை பார்ப்பீங்க, அப்படியே பஞ்சாங்கத்தை பார்த்தா கடைசியில போட்டிருப்பாங்க கறி நாள் போடாதீங்க வேண்டாங்க, கறி நாள்ல போட்டா என்ன ஆகும், நீங்க ஆசை ஆசையா வாங்கின அந்த ட்ரெஸ்ஸு நல்ல பிராண்டட் ஷர்ட், ஒரு 3000 ரூபா 4000 ரூபா கொடுத்த அந்த ஷர்ட்டையும் பேண்ட்டையும் வாங்கிட்டு போயிருக்கீங்க, உங்க நேரம் கறி நாள்ல போட்ட நேரம், ஆபீஸ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது எங்கேந்தோ ஒரு ஆணி சொரன்னு நீட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு கிழி கிழியும், என்னடான்னு பார்த்தா ஃபுல் ஹேண்ட் செட்ல இருக்கிற இந்த கஃப் சரன்னு கிழிஞ்சிருக்கும், ஆஹா ஆசை ஆசையா வாங்கின அதை தெச்சு போட நமக்கு மனசு இருக்காது, அப்ப என்ன சொல்லுவோம், சே ஆசை ஆசையா வாங்கின ட்ரெஸ், கோவிந்தபட்டர் சொன்னாரு கரிநாள்ல போடாதீங்கன்னு சொன்னாரு, கரிநாள்ல போட்டேன் கிழிஞ்சு போச்சு, இனிமே கரிநாள்ல போட மாட்டேன், என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அனுபவசாலிகள் அனுபவிச்சு சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம கேட்க மாட்டோம், கேட்காம இந்த பிரச்சனையை போய் மாட்டிக்கிட்டு அன்னைக்கே சொன்னாரே நான் கேட்கலையே, அப்பவே சொன்னேனே கேட்டியா அப்படிங்கிற ஒரு வசனத்தை கொண்டு வந்து மூளையில வச்சுட்டு, ஐயோ தெரியாதனமா பண்ணிட்டேனே, சே போச்சுரா இந்த ட்ரெஸ் அப்படின்னு உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்குமா, 3000 ரூபாய்க்கு ஒரு சட்டையை வாங்கினேன், போய் போய் தேடி தேடி இந்த பிராண்டு தான் வேணும்னு வாங்கினேன், இப்ப போட்டு 2 மணி நேரத்துல அந்த சட்டையை கிழிச்சு விட்டனே, உங்க மனசே ஆறாது, அடுத்த சட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு நாள் யோசிப்பீங்க, அதுக்கப்புறம் வாங்கிட்டீங்கன்னா ஓடி போய் பஞ்சாங்கத்தை பார்ப்பீங்க, சுபமா அசுப நாளா கறி நாளா எப்பாடி இந்த நாள் தான் போடக்கூடாது, ஏன் அனுபவமே பாடம்,
அந்த அனுபவம் உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. அதாவது காக்காவுக்கார பணமழை விழுந்த கதை தான் இது. அதாவது கரிநாளில் போடாதீங்கன்னு சொன்னேன், நீங்கள் போ இதெல்லாம் என்ன பண்ண போதும் போட்டதுனால இந்த வனை, கரெக்டுங்களா? அதனால புது ட்ரெஸ் வாங்கும்போது நேரம் காலம் பார்க்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் புது ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்தி கொள்ளும் பொழுது தயவு செய்து நாள் பாருங்க. இதான் உங்களுக்கு தான் நல்லது, நன்மைக்கு தான் சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது, ஆனால் நம்பிக்கை வைத்து இதை செய்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம், அவ்வளோதான். நான் என்றைக்குமே சொல்கிறது என்ன, லோகக்ஷேம மகாமியகம் தான், நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன், யாராக இருந்தாலும் செலவு பண்ணுவது ஈஸி, சம்பாதிப்பது கஷ்டம். உண்மையா? க்ஷணத்தில் செலவாயிடும், வரவு எட்டனா செலவு பத்தனா, அதான் வாழ்க்கை. அதாவது உங்களுடைய சம்பளத்தை நீங்கள் இன்னைக்கு கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, ஆஹா 31ஆம் தேதி ஆச்சுன்னா என் பேங்கோட மீட்டர் சரர்ன்னு ஏறும், 4ஆம் தேதி ஆச்சுன்னா என் பேங்கோட மீட்டர் சரர்ன்னு இறங்கும், அதான் வாழ்க்கை. அப்போ நம்ம நான் சொல்லியிருக்கேன், விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே போச்சுன்னா கடன்காரன் ஆகிடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. புது ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், புது ட்ரெஸ்ஸை நல்ல நாள் பார்த்து போட்டால் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு போனா போயிட்டு போதுன்னு உள்ளான். ஆனால் நீங்கள் 3000-3500 ரூபாய்க்கு ஒரு சட்டையை வாங்கி அந்த சட்டை 2 மணி நேரத்தில் கிழிஞ்சு போச்சுன்னா உங்கள் மனசு என்ன ஆகும், அதை பதைக்கும். இதே தான் பெண்களுக்கும், எப்படி அழகா போய் பட்டு புடவைதான் வேணும் அப்படின்னு ஒரு 40-45,000 ரூபாய் செலவு பண்ணி நேர பட்டு புடவை வாங்கி வந்திருப்போம். நல்ல நாள் நல்ல நேரம் பார்க்கல, ஏன், 2 நாளாக உங்க மனசு என்னைக்கு நாளைக்கு வரும் நான் பட்டு புடவை கட்டிக்கணுமே ஓடி போய் நல்ல நேரம் நல்ல காலம்லாம் பார்க்காம அந்த பட்டு புடவைய அணிஞ்சிருவோம். உங்களுடைய நேரம் திடீர்னு விளக்கு அப்படியே லைட்டா விளக்குல தீ பிடிச்சி லைட்டா பிடிச்சாலே அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போடாம இருந்தீங்கன்னா 45,000 ரூபா வாங்கின பட்டு புடவை வேஸ்ட். அதனால உடுத்தும் பொழுது ஒரு புது துணியை வாங்கி நீங்கள் அணியும் பொழுது தயவு செய்து நேரம் காலம் நாள் பார்த்து அணிந்து கொள்ளுங்கள். பிறந்த நாள் வெட்டிங் டேக்க நேரம் பார்த்து அணிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்து நீங்க மிக மிக வாழ்க்கையில் நன்றாக இருக்கணும்னு என்னுடைய அவா. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.